டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனினுடைய கிரிமியா குடாவில் இன்று மீண்டும் இரண்டு பாரிய வெடிகுண்டுகள் வெடித்தன. இவை இரண்டையும் யார் ஏவியவர் என்று தெரியவில்லை. உக்ரைன் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இது ஒரு நாசகார செயல் என்று ரஷ்யா அதற்கு வடிவம் கொடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் ரயில்வே கட்டமைப்பு சேதமடைந்து 7 ரயில் வண்டிகள் தாமதமாக வந்தன என்று கூறப்படுகின்றது. 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் அந்த நகரப்பகுதியில் இருக்கின்ற சுமார் 2000 பேர் வரை வாழும் இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு தாக்குதல் ஆயுத களஞ்சியம் இருந்த இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது. ஆயுத களஞ்சிய சாலை வெடித்து சிதறியிருக்கின்றது. இது ஒரு சில நாட்களினுடைய இடைவெளியில் இரண்டாவது தாக்குதலாகும். கிரிமியா குடா என்பது 2014 உக்ரைனிடமிருந்து ரஷ்யா பறித்து அங்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி தன்னோடு இணைத்துக் கொண்ட பகுதி. கருங்கடல் பகுதியின் மேல் புறத்திலே அமைந்திருக்கின்றது இந்த குடா பகுதி நிலம். இந்த நிலப்பகுதியை கைப்பற்றுவதுதான் தமது இறுதி போர் வெற்றி என்று உக்ரைன் கூறியிருக்கின்ற நிலையில், இப்பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கின்ற கார்சன் நகரத்தை கைப்பற்றுகின்ற போர் மிக விரைவில் வெடிக்க இருக்கின்ற சூழ்நிலையில், கிரிமியா குடாவில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியங்களை உக்ரைனியர்கள் உடைத்து தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர வேறும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இது முக்கியமான தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க பிரிட்டனில் 2 இடங்களில், தென்புலம் வடபுலம், யாருக்கும் தெரியாத இரகசிய முகாம்கள் 2 உக்ரைனிய படை வீரர்கள் 10,000 பேர் பயிற்சி முடித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு உலகத்தின் பல நாட்டு நிபுணர்கள் பயிற்சி வழங்கியிருக்கின்றார்கள். டென்மார்க்கில் இருந்து ராணுவ நிபுணர்கள் 130 பேர் போயிருக்கின்றார்கள். மற்றும் கனடா, ஸ்வீடன், நோர்வே, பிரிட்டன், ஹாலண்ட், லெட்லாண்ட் ஆகிய நாடுகளில் இருந்து இவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக பெரும் தொகையான நிபுணர்கள் போயிருக்கின்றார்கள். இவர்கள் படித்திருப்பது ஆயுதங்களை எப்படி பாவிப்பது, போர் நடைபெறுகின்ற பொழுது பாதுகாப்பாக உடலை எவ்வாறு வைத்திருப்பது, AK-47 என்கின்ற ஆயுதத்திற்கு உரிய மெகசின்களை எவ்வளவு விரைவாக மாற்றுவது, உடனடியாக தாக்குவது, தனக்கு காயம் ஏற்பட்டால் எப்படி அதிலிருந்து தப்பிக் கொள்வது, தன்னுடைய குழுவினருடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது, இவைகள் எல்லாவற்றுடனும் மிக முக்கியமாக சர்வதேச போர்க்குற்றம் என்று ஒன்று இருக்கின்றது. ஜெனீவாவினுடைய தீர்மானங்களை முழுவதும் கற்பித்து இந்த தவறுகளை இழைத்துவிடக் கூடாது என்றும் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். இதில் ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் உள்ளனர். ஒருவர் கூறுகின்ற பொழுது தான் பொறியியலாளராக இருந்ததாகவும், இப்பொழுது தனக்கு மரண பயம் இருந்தாலும் கூட தான் வெறுங்கையுடன் நின்றால் கூட மரணத்தை தடுக்க முடியாத சூழ்நிலையில் தமது நாடு ரஷ்யாவை அங்கிருந்து வெளியேற்றி சுதந்திரம் பெற்றால் மட்டுமே நாங்கள் உயிரோடு இருக்கலாம் என்பதனால் உயிர் கொடுத்து போராட தயாராகிவிட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நேரம் முதலுதவி சிகிச்சை சிறப்பாக கற்பிக்கப்பட்டதாகவும், மரியூபோல் நகரத்தில் எப்படி உக்ரைன் தோல்வியடைந்து அதை ரஷ்யர்கள் எவ்வாறு கைப்பற்றினார்கள் என்பதை காணொளியாக அவர்களுக்கு காட்டி, ஒவ்வொரு இடத்திலும் உக்ரைனிய படைகள் இழைத்த தவறுகளும் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலினுடைய வியூகங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, மிகச்சிறந்த ஹாலிவுட் திரைப்படங்களையும் காட்டி அந்த திரைப்படங்களில் போர் வியூகம் அமைக்கப்படுகின்ற முறைமைகளையும் கற்பித்துக் கொடுத்து போர்க்களம் அனுப்புகின்றார்கள். அடுத்து நடைபெற இருக்கின்ற மோசமான போர்க்களத்தில் உக்ரைனுக்கு வெற்றியை ஏற்படுத்துவோம் என்று இவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கூறியிருக்கின்றார்கள். இது அடுத்த மாற்றமாக இருக்கின்றது. உக்ரைன் விவகாரத்தில் கார்சன் நகரத்திற்குள் 20,000 ரஷ்ய படைகள் சிக்கப்பட்டு விட்டன. அது தொடர்பான செய்தி தொடர்ந்து வருகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.